Hi friends, welcome to Arjuna Academy. In this video, we will see 11th standard history of later Cholas and Pandyas. We will see this lesson. We will see this video in the lesson. This video is Cholas in the video. This is Pandyas in the introduction of the video. Okay, friends, let's go to the video. First, submitting trade. Okay, so Cholas period la trade eppadi irundhirukku abindrathu vandu paakalam avanga vandu cholargal vandu eppadina river bed la thane settle aananga so agriculture undu kandipa nalla oru development ah irundhirukum so next paarenga agriculture ah irukatum illa handicrafts ah irukum ellame vandu trade adha enna solradhu trade seivaanga illaya indha ella porutkalaiyum eduthittu poi trade nadathuvaanga so andha trade control pandrathu vandu rende rendu guild dhaan. Okay, va. Ipa guild na eppadi solla theriyuma namma ipa trade union la irukla ipa present la so andha mari appo vandu rendu trade guild vandu control pannirukanga so avanga per enna solranga nu paarenga andha guild ku per vandu anju annatar and manigramatar appdinu vandu solranga okayla so indha anju annatar ku pathingala ivanga vandu yaar appdinu kettinga na vestasians jews christians muslims irukanga laya so ivanga ellarume enga irukanga foreign countries la da irukanga so appo enna aganum avanga vandu namma traders indian traders vandu kadal kadandu poga vendiya enna solradhu situation varum illaya so ivanga ellame kadal kadandu poravanga which means ivanga ellam maritime traders right ah so ivanga vandu kadal kadandu poi vestasians jews christians muslims ivanga ellam kuda trade vechirukanga right ah so yaaru anju vanatar இவங்கெல்லாம் செட்டில் ஆனது வந்து வெஸ்ட் கோஸ்ட் ஏரியாவில் தான் இந்தியாவோட ஐ மீன் இப்போ தமிழ்நாட்டோட வெஸ்ட் கோஸ்ட் தமிழ்நாட்டோடன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட கேரளாவோட கோஸ்ட்டுக்கு வரணும் இல்லையா அதுதானே வெஸ்ட்டு ஸோ அவங்க வந்து வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்து செட்டில் ஆகிடுவாங்க ரைட்டா ஸோ இது வந்து யார் அஞ்சு வண்ணாட்டார் அதே இந்த மணி கிராமத்தார் இருக்கார் பார்த்தீங்களா ஸோ இவங்க வந்து இன்டர்லேண்ட் ட்ரேடர்ஸ் வந்து இவங்க வந்து இன்டர்லேண்ட் ட்ரேடர்ஸ் விச் மீன்ஸ் அதாவது நாட்டுக்குள்ளே லேண்ட் ஏரியாவில் நம்மளுடைய நாட்டுக்குள்ளாரி லேண்ட் ஏரியா இருக்கு இல்லையா ஸோ இதுக்குள்ளே நடக்கிற வாணிகம் எல்லாமே வந்து இவங்க பார்த்துக்குவாங்க ரைட்டு யார் அப்படின்னா மணி கிராமத்தார் ஓகேவா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கொஞ்ச நாள் கழித்து இந்த அஞ்சு வண்ணாட்டரும் மணி கிராமத்தாரும் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து சேர்ந்துடுறாங்க ஓகேவா ஸோ அவங்க ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆனதுக்கப்புறமா அவங்கள என்ன பேர் சொல்கிறாங்க ஐநூற்றுவர் அண்ட் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் ஓகேவா இவங்களோட ஹெட் கில்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஹெட் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஐயாவோல் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது ஓகேவா ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க இந்த ஐநூற்றுவர் ஆயிரத்து ஐநூற்றுவர் இந்த பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக கேட்டே இருப்பாங்க ஓகேவா இப்போ பாருங்கள் இந்த ஐநூற்றுவர் அப்படிங்கிற கில்டு வந்து மேரிடைம் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ரைட்டா அப்போது இன்னொருத்தவங்க வந்து இன்டர்லேண்ட் ட்ரேடை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க இல்லையா ரைட் ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ட்ரேடர்ஸ் வேர் இன்ட்ரெஸ்டட் இன் இரிகேஷன் ஒர்க் ஆல்சோ ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து இரிகேஷன் ஒர்க்லேயும் வந்து அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்காங்க ரைட்டா ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தடவை வளன்சியர் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் ட்ரேடர்ஸ் ஓகேவா ஸோ வளன்சியர் அப்படிங்கிற குரூப் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டை ரைட்டா ஸோ புதுக்கோட்டையில் வந்து ஐநூற்றுவா பெரியேரி அப்படின்னு வந்து ஒரு இரிகேஷன் ஒர்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு என்ன தெரியுது ட்ரேடர்ஸ் வந்து அவங்க வணிகம் செய்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணல ஒரு இரிகேஷன் ஒர்க் செய்கிறதுலையும் கூட அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இவ்வளோதாங்க மொத்தமாக இதில் வந்து ஒரு மூணே பாயிண்ட் தான் ஓகேவா ட்ரேட் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து ஒரு மூணு பாயிண்ட் தான் ஓகேவா ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் சோலாஸ் ஆஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் லேர்னிங் ஓகே ஃபைன் ஸோ அவங்க எஜுகேஷனுக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் தே ஆர் கிரேட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் சப்போர்ட் சான்ஸ்கிரிட் ரைட்டா ஸோ சான்ஸ்கிரிட்க்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பராமாயணம் பெரிய புராணம் இந்த ரெண்டு பெரிய ஒர்க்குமே வந்து ரெண்டு பெரிய லிட்ரேச்சர் ஒர்க்கும் இந்த பீரியடுக்கு சோலா பீரியடை சேர்ந்தது தான் ஓகேவா ஸோ இவங்களோட பீரியடில் தான் இதை வந்து இயக்கியிருக்காங்க கம்பராமாயணமும் பெரிய புராணமும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள் ராஜேந்திரா ஒன்
ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இந்த பாயிண்ட். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8000 அப்படிங்கிற பிளேஸில் வந்து ஒரு வேதிக் காலேஜ் வந்து கட்டியிருக்காரு. ஓகேவா? ஸோ 8000 வந்து இப்போ ப்ரெசென்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சவுத் ஆர்கா டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லணும் இல்லையா, ஸோ அந்த ஏரியாவில் வந்து கட்டியிருக்காரு. ஓகேவா? ஸோ அங்கே வந்து 340 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு வைஷ்ணவா சென்டர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நிறையா வேதங்கள் பற்றி தான் வந்து படிச்சுருக்காங்க, ரைட்டா? ஸோ இதுக்கு இந்த 340 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 14 டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து இந்த இடத்துல, இந்த வேதிக் காலேஜில் 8000 கட்டி கொடுத்த இந்த வேதிக் காலேஜுக்கு. ஓகேவா? இதுக்கப்புறமா நிறையா காலேஜஸ் வந்து கட்டியிருக்காரு இவரும். இது இவருக்கு பின்னாடி வந்த ராஜாக்களும் வந்து நிறையா காலேஜஸ் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒன்று வந்து திரிபுவனையில் இருக்குது, எங்கள் பாண்டிச்சேரியில் திரிபுவனையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு திருமுக்கூடல், அது வந்து இப்போ ப்ரெசெண்ட்டாக செங்கல்பட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா காலேஜஸ் வந்து இவரும் இவருக்கு அடுத்து வந்த ராஜாக்களும் வந்து நிறைய பேர் கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதிக், கிராமர், ரிலிஜன், இதிலெல்லாம் தான் வந்து இதெல்லாம் தான் வந்து அங்கே ஸ்கூல் சிலபஸாக சப்ஜெக்டாக வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க. ஸோ காலேஜ் கட்டினது யார் அப்படின்னு பார்த்தா, ராஜேந்திர சோழா, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து என்ன இன்சென்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேண்ட் ட்ரான்சாக்ஷன் தான். ஓகேவா? அதுக்கு என்ன சொல்கிறது, கேஷாக கொடுக்காம லேண்டாக கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க அவங்க வந்து எஜுகேஷனுக்காக செஞ்சது என்ன அப்படின்னு நம்ம பார்க்குற பாயிண்ட். மொத்தமாக எவ்வளோ பாயிண்ட்டுன்னு பாருங்கள், 1, 2, 3, 4 பாயிண்ட் தான். இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த தேர்ட் பாயிண்ட் தான் மெயினாக. என்னென்னா, என்ன எந்தெந்த இடத்துல என்ன காலேஜ் கட்டியிருக்காங்க, அதாவது அந்த ஊர் பேர். ஓகேவா? ஸோ காலேஜ் எங்கே கட்டியிருக்காங்க, யார் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் சோலாஸ் ரூல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 9th செஞ்சுரியிலேருந்து 13th செஞ்சுரி வரைக்கும் இந்த பீரியடுக்குள்ளே பாண்டியன் ஒரு கிங், பாண்டியா ரீஜனை சேர்ந்த ஒரு கிங், அவர் வந்து ஜாட்டவர்மன் சுந்தர பாண்டியன் 1. ஓகேவா? ஸோ இவர் வந்து ஒரு பாண்டிய நாட்டு ராஜா. ஸோ இவர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து லேட்டர் சோழாஸ்க்கு கேபிட்டலாக இருந்திருக்கு, ரைட்டா? ஸோ அதை வந்து அப்போ அந்த ஏரியாவில் போர் செஞ்சு அந்த நாட்டையே வந்து என்ன சொல்லிடுறாரு, ஒரு பெரிய டேமேஜ் வந்து ஆயிடுது. ஓகேவா? சண்டையில், ரைட்டா? ஸோ அதனால் இந்த சோழா கேபிட்டல் பயங்கரமான ஒரு டெத் ப்ளோ வந்து ஃபேஸ் பண்ணுது. இதுக்கப்புறமா தெலுங்கு சோழாஸ்க்கு வந்து காஞ்சிபுரம் வந்து போயிடுது. ஒரு சண்டையில் இவங்க தோத்திரம் கட்டி காஞ்சிபுரமும் வந்து தெலுங்கு சோழாஸ் எடுத்துக்கிறாங்க, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு, கிங் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 1. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் தான் லாஸ்ட் சோழா கிங், ராஜேந்திர சோழா 3. இவரை வந்து ஒரு வாரில் வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு, தோக்கடிச்சிட்டு அந்த ஏரியாவில் பாண்டியா ரூலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து பாண்டியாஸ். ஸோ இதோட பாண்டியாஸ் பற்றி நம்ம பார்க்குறது முடிஞ்சது. அடுத்து ஒரு சின்ன ஒரு சப்ஹெட்டிங் மட்டும் இருக்கும், அது பார்த்துடலாம். ஸோ இவ்வளோதாங்க. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டெத் ப்ளோ கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் ஜாதவர்மன் சுந்தர பாண்டியன் 1. ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு அதில் வந்து இவங்க தோத்துடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து காஞ்சிபுரம் வந்து தெலுங்கு சோழாஸ் கிட்டே போயிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் சோழா கிங் யார், ராஜேந்திர சோழா 3. இவரை டிஃபீட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டியன் கிங் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 1. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா? ஸோ இவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது என்ன அப்படின்னா, சாம்புவராயர்ஸ் அப்படின்னு வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள், ரைட்டா? ஸோ இதை மட்டும் பார்த்தா சோழாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது, ரைட்? ஸோ இந்த சாம்புவராயர்ஸ் வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்த் ஆர்காடு, செங்கல்பட்டு இந்த ஏரியாவில் வந்து சீஃப்டெயின்ஸாக வந்து இருந்தவங்க. ஓகேவா? ஸோ சீஃப்டெயின்ஸ்னால் அதுதான், அவங்க தான் அந்த இடத்துல வந்து ஒரு சீஃப். ஓகேவா? குறுநில மன்னர்கள் மாதிரி. ஸோ இவங்க வந்து ராஜாதிராஜாவோட பீரியட்லேயும், குலோத்துங்க சோழன் 3 அவங்களோட பீரியட்லேயும் வந்து இவங்க வந்து சீஃப்டைன்ஸாக வந்து இருந்திருக்காங்க, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவங்க வந்து ஒரு 13th செஞ்சுரியோட ஒரு லேட்டர் பீரியடில் இருந்து அவங்க பாலார் ரிவர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரீஜனை வந்து இவங்க ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. இவங்களோட கிங்டம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா,
ராஜ கம்பீர ராஜ்யம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ இவங்களோட இப்போது சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படி சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இவங்களோட ஏரியா வந்து ராஜகம்பீர ராஜ்யம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட கேபிட்டல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படைவீடு, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இவங்களோட கேபிட்டல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வீர சோழ சாம்பவராயன் கிங் ஹேட் சம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதாவது இந்த இவர் வந்து ஆக்சுவலி ஒரு ராஜா, வீர சோழ சாம்பவராயன் அப்படிங்கிறது அவரோட பேர், ஓகேவா? ஸோ இந்த ராஜாவை வந்து, இந்த ராஜாவை பற்றி ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது, எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க, கிங்ஸ் வந்து என்னென்ன டைட்டில், இந்த என்ன சொல்கிறது, இந்த கிங்டமை சேர்ந்த, கிங்டம்னு சொல்ல முடியாது, இந்த என்ன சொல்கிறது, இப்படி ஒன்று வச்சுக்கோங்க சரியா. இங்கே இருக்க கிங்ஸை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, பேர் என்னென்னலாம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகல லோக சக்கரவர்த்தின் வென்று மான் கொண்ட சாம்பவராயன், இது ஒரு டைட்டில். இன்னொரு டைட்டில் பாருங்கள், சகல லோக சக்கரவர்த்தின் ராஜநாராயண் சாம்பவராயன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிட்டோ போட்டிருக்கேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவங்க டைட்டில்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, சகல லோக சக்கரவர்த்தின் வென்று மான் கொண்ட சாம்பவராயன், இன்னொன்று வந்து சகல லோக சக்கரவர்த்தின் ராஜநாராயண் சாம்பவராயன். கொஞ்சம் பெரிய பேராக தான் இருக்குது, பட் ஸ்டில் ஞாபகம் வச்சு தாங்கணும் நம்ம. ஓகே, ஸோ இவ்வளோ தான் அங்கே கிங்ஸ் வந்து டைட்டில்ஸ் என்னென்ன டைட்டில்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது, ரைட்டா? ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்த இதில் வந்து லாஸ்ட் கிங்கை வந்து யார் டிஃபீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குமார கம்பனா ஆஃப் விஜயநகரா, ஓகேவா? ஸோ விஜயநகரம் எம்பையரில் வந்து குமார கம்பனா அப்படிங்கிற ஒரு ராஜா வந்து இந்த கிங்ஸை வந்து, இந்த லாஸ்ட் கிங்கை வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. டிஃபீட் பண்ணிட்டு மதுரை வரைக்கும் போகிறாரு. ஸோ மதுரையில் போய், மதுரையில் அப்போ சுல்தானேட் பீரியடாக இருந்திருக்கு, ஸோ மதுரை சுல்தானையும் வந்து டிஃபீட் பண்ணிட்டார், ஓகேவா? ஸோ இவங்களுடைய ஆட்சி வந்து அங்கேயும் வந்துருச்சு. யார், விஜயநகர ஆட்சி வந்து மதுரைக்கு வந்துருச்சு, மதுரை வரைக்கும் வந்துருச்சு, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் வந்து சோலாஸ் பற்றி, ஓகேவா? ஸோ லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் லேட்டாக சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் லெசனில் சோலாஸ் பற்றி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், ஓகேவா? இது கொஞ்சம் பெரிய லெசன் தான், அதனால தான் ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கோம், ஓகேவா? ஸோ சோலாஸ் பற்றி பார்க்குறக்கே நம்மளுக்கு 5 வீடியோ ஆகிடுச்சு, ரைட்டா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு பாண்டியாஸ் பற்றியும் பார்த்துடலாம். சரி, பாண்டியாஸ் பற்றி பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், அசோகா இருக்கார் இல்லையா, கிங் அசோகா. ஸோ அவரோட இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து சோழர்கள், சேரர்கள் அண்டு பாண்டியர்கள், ஓகேவா? ஸோ அண்டு சத்யபுத்ராஸ் அப்படின்னு இன்னொரு குரூப். ஸோ இவங்க நாலு பேர்த்தையுமே வந்து, இவங்களை பற்றி வந்து இன்ஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்காரு. ஸோ அவங்க என்னென்னு சொல்லியிருக்காரு இவங்களெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுத் இண்டியன்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாரோட இன்ஸ்கிரிப்ஷனில், கிங் அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷனில், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இவங்களுடைய ஃபஸ்ட்டு கேபிட்டல், ஏர்லி கேபிட்டல் எதுவாக இருந்திருக்கு அப்படின்னா கொற்கை, ஓகேவா? ஸோ கொற்கை தான் வந்து இவங்களுடைய ஏர்லி கேபிட்டலாக இருந்திருக்கு. பட் லேட்டரான் வந்து மதுரைக்கு வந்து வந்துடுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க, ஓகேவா? ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, மதுரையை வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, மதுரைக்கு என்னென்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கூடல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கூடல்னால் என்னென்னா, பிளேஸ் ஆஃப் அசம்பிளேஜ், நிறைய பேர் வந்து கூடி நிற்கிற இடம், ஓகேவா? ஸோ கூடல் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க, இதில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், நிறையா தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வந்து மதுரையை சுற்றி சுற்றி இருக்க ஏரியாவில் தான் வந்து நம்ம இப்போ வந்து ப்ரெசென்ட் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து எடுக்கிறாங்க, ரைட்டா? மதுரையிலையும், மதுரையை சுற்றி இருக்க ஏரியாலையும், ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், புலிமான் கொம்பை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேருங்க. நீங்கள் வந்து இந்தஸ் வேலி சிவிலைசேஷன்லேயும் இந்த பாயிண்ட் வந்து பார்ப்பீங்க, இந்த பிளேஸை வந்து கண்டிப்பாக படிப்பீங்க, ரைட்டா? ஸோ புலிமான் கொம்பை, ஸோ இது வந்து பாண்டியா டெரிட்டரிக்குள்ளே இருக்க ஒரு வில்லேஜ், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து கூடல் அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்து நம்ம நிறையா இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து பார்க்குறோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பட்டினப்பாலை அண்ட் மதுரை காஞ்சி, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு லிட்ரேச்சர் ஒர்க்லேயும் வந்து கூடல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ கூடலை தான் வந்து கேபிட்டல் ஆஃப் பாண்டியாஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எட்டு தொகை இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு லிட்ரேச்சர் ஒர்க். ஸோ அந்த எட்டு தொகையில் வந்து இந்த டேர்ம்ஸ், மதுரை அண்ட் கூடல் அப்படிங்கிற டேர்ம்ஸ் வந்து அட் அ டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அதே என்ன சொல்கிறது, அந்த எட்டு தொகையிலேயே வந்து மதுரைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கூடல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் எதுவுமே, ரெண்டுமே வந்து எதை தான் சொல்லுது அப்படின்னா, மதுரையை பற்றி தான் வந்து சொல்லுது, ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஒரு இன்ட்ரடக்ஷன், பாண்டியாஸ் பற்றி ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஸோ இதில் பாருங்கள், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இவங்களோட ஃபஸ்ட்டு கேபிட்டல் என்னவாக இருந்திருக்கு, ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது, ஸோ அங்கே வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து மதுரைக்கு என்னென்ன பேர் சொல்கிறாங்க,
மாத்திரை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, கூடல் அப்படின்லாம் சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5, ஒரு 6 பாயிண்ட்டு தான் இருக்குது, சாரி 5 பாயிண்ட்டு தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இவ்வளோ தாங்க ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ட், ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா, சோர்சஸ், ரைட். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ என்னென்ன மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது சோர்சஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோமா பாண்டியஸ் பற்றி அப்படிங்கிறது பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், 3rd BCE to 3rd CE, ஓகேவா? ஸோ இந்த பீரியடுக்குள்ளே தான் வந்து தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த பீரியடுக்குள்ளே இருந்த அந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட், ஸ்கிரிப்ட்னா இது என்னங்க சொல்கிறது, தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்னா ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், ஓகேவா? சில அதில் வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் இருக்கும், ஒரு ஸ்கிரிப்ட்னு சொல்கிறதுல, ஓகேவா? ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் இருக்கும், அது லாங்குவேஜ் எழுதுறதுக்குன்னு ஒரு ஸ்டைல், ஒரு காலிகிராஃபி ஸ்டைல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்தது தான் வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ அப்படி அவங்க டெசிஃபர் பண்ண அந்த ஸ்கிரிப்ட் பேர் என்னென்னா தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட், ஓகேவா? ஸோ இந்த பீரியடில் கிடைச்ச தமிழ் பிராமி ஸ்கிரிப்டும் தமிழ் போயம்ஸ், ஓகேவா? சங்கம் லிட்ரேச்சரில் இருந்த தமிழ் போயம்ஸும் தான் வந்து எவிடென்ட், ஓகேவா? ஸோ நம்ம இதிலிருந்து தான் வந்து பாண்டியன் கிங்டம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ரைட்டா? இதில் சங்கம் லிட்ரேச்சரை சேர்ந்த தமிழ் போயம்ஸ்லேருந்தும் இந்த செஞ்சுரிக்குள்ளே இருந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்டில் இருந்தும் தான் வந்து நம்ம இவங்களை பற்றின, பாண்டியாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வேள்விக்குடி பிளேட்ஸ் ஆஃப் நெடுஞ்சடையன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்கணுங்க, ரொம்ப மறக்காமல் நீங்கள் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த நெடுஞ்சடையன் அப்படிங்கிற கிங் வந்து வேள்விக்குடி அப்படிங்கிற இடத்துல வந்து இவரை பற்றி வந்து, இவரை பற்றினா இவர் இவரோட பீரியடில் நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி வந்து ஒரு காப்பர் பிளேட்டில் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேள்விக்குடி அப்படிங்கிற இடத்துல தான். ஸோ இந்த காப்பர் பிளேட்ஸ் வந்து இந்த ராஜாக்களை பற்றி, ஓகேவா, இவருன்னு மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ராஜாக்கள் வந்து அவங்களுடைய காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலிமா தான், இந்த மாதிரி காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலிமா நம்ம அந்த கிங்ஸை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராக் கட், ஓகே, ராக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது சித்தன்னவாசல் கேவ்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ராக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும்ல, இல்லையா? அங்கே இருக்க கேவ்ஸில் வந்து நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ராக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எதை பற்றி சொல்லும் அப்படின்னா, அந்த இன்ஸ்கிரிப்ஷன் எழுதின அந்த ஆத்தர் பற்றி, ஓகேவா? அந்த இன்ஸ்கிரிப்ஷன் எழுதுனேன்னு சொல்லலை, ஒரு ராக் கட் கேவ் இருக்குது, ஒரு டெம்பிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டெம்பிளை வந்து யார் செதுக்குனா அப்படின்ற அந்த ஆத்தர், ஓகேவா? ஸோ அதை பற்றியும், அங்கே இரிகேஷன் ஒர்க் என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எங்கே இருக்கும், ராக் கேவ்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து இருக்கும், பாறைகள் வந்து பொறிச்சிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இந்த பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், யார் யாரெல்லாம் வந்து ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்து இந்த பீரியடில் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கோபோலோ, வாசஃப், இபின் பட்டூட்டா, ஓகேவா? ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்து இந்த பீரியடில் வந்த ஃபாரின் ட்ராவலர்ஸ், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இது என்னென்னலாம் சொல்கிறாங்க, ஓகேவா? மதுரை தல வரலாறு, பாண்டிக்கோவை, மதுரை, திருப்பணிமலை, ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னது, ஒரு லிட்ரேச்சர் ஒர்க், ரைட்டா? ஸோ இந்த லிட்ரேச்சர் ஒர்க் வந்து லேட்டர் பீரியட் பாண்டியாஸ் இருப்பாங்க இல்லையா, ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஏர்லி பாண்டியாஸ், லேட்டர் பாண்டியாஸ்னு தான் பிரிப்பாங்க. ஸோ லேட்டர் பீரியட்ஸில் வந்த பாண்டியாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த லிட்ரேச்சர் ஒர்க்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மதுரை தல வரலாறு, பாண்டிக்கோவை, மதுரை, திருப்பணிமலை, ரைட்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், டேர்ம் சங்கம் அக்கர்ஸ் இன், இந்த டேர்ம் சங்கம் அப்படிங்கிற வார்த்தை எந்தெந்த இடத்துலேருந்து வருதுன்னு பாருங்கள், நம்ம எடுத்துக்கிறோன்னு பாருங்கள், இறையனாராக பொருள் அப்படிங்கிற ஒரு லிட்ரேச்சர் ஒர்க்லேருந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு, சங்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகாடமி அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ கூடல் அப்படின்னா அசம்பிளேஜ், அசம்பிளி பிளேஸ் அப்படின்னு தெரிஞ்சோம், தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சங்கம் அப்படின்னா அகாடமி அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இந்த வார்த்தையை வந்து இன்னும் எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய புராணம் அண்ட் திருவிளையாடல் புராணம் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இறையனாராக பொருள், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், இந்த இடத்துலலாம் வந்து சங்கம் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? சங்கம் அப்படின்னா அகாடமி அப்படின்னு மீனிங், ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்?
ஸோ லாஸ்ட் பாயிண்ட் இந்த சப்ஹெட்டிங்கில் என்ன அப்படின்னா சீத்தலை சாத்தனார். ஓகேவா? ஸோ சீத்தலை சாத்தனார் வந்து மணிமேகலை அப்படிங்கிற லிட்ரேச்சர் ஒர்க்கோட ஆத்தர் இல்லையா? ஸோ இவரும் வந்து மதுரையை சேர்ந்தவர் தான். அந்த பாயிண்ட்டு வரல, மதுரைங்கிற டேர்ம் வந்து வரல. ஓகேவா? ஸோ இவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவர்? மதுரையை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ சீத்தலை சாத்தனார் வந்து மணிமேகலைங்கிற புக்கோட ஆத்தர். ஸோ அவர் வந்து மதுரையை சேர்ந்தவர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் வந்து சோர்ஸஸ் அப்படின்ற சப்ஹெட்டிங்குள்ளே நம்ம பார்க்குற பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு 4, 5, 6, 7, 8 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க, இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது. பொறுமையாக படித்தா தான் இந்த லெசன் வந்து கவர் ஆகும். ரொம்ப பெரிய லெசன். ஓகேங்களா? நீங்கள் புக்கில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? நம்ம வீடியோ பார்க்குறதோடு நிறுத்தாமல் உங்களுக்கு இன்னும் புக்கில் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக படிங்க. படிச்சுட்டு அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஆன்சர் கரெக்டாக ப்ராம்ப்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.